இறையேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கடவுளின் மீது நம்பிக்கை கொண்டிட நாம் அனைவரும் இன்றைய வார்த்தை வழிபாட்டின் வழியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தியிலே கூறுகின்றார், என்னை மக்கள் முன்னிலையில் ஏற்றுக்கொள்ளுகின்றவர்களை நானும் என் தந்தையின் முன்னிலையில் ஏற்றுக்கொள்வேன், மக்கள் முன்னிலையில் என்னை மறுதளிப்பவர்களை நானும் என் தந்தையின் முன்னிலையில் மறுதளிப்பேன் என்று கூறுகின்றார். அன்பர்களே, உண்மையில் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வது என்பதே நம்பிக்கையினுடைய ஒரு வெளிப்பாடாகும். இயேசு கிறிஸ்துவை ஆண்டவரும் அரசருமாக நம்முடைய சகோதரருமாக கடவுளுமாக நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய நம்பிக்கை அதிலே வெளிப்படுகிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. அன்பர்களே, இன்றைய நற்செய்தியில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடவுளின் மீது நம்பிக்கை கொள்வதனுடைய மகத்துவத்தை முக்கியத்துவத்தை நமக்கு வெளிப்படுத்த விரும்புகின்றார். என்னுடைய வார்த்தைக்கு எதிராக எனக்கு எதிராக ஒரு வார்த்தை கூறியவருடைய பாவங்கள் கூட மன்னிக்கப்படும், ஆனால் தூய ஆவியாருக்கு எதிராக பேசப்படுவது எதுவும் மன்னிக்கப்படாது என்று கூறுவதன் வாயிலாக தூய ஆவியானவரே இந்த நம்பிக்கையின் மூலாதாரமாக நம்பிக்கையின் ஆணிவேராக இருக்கின்றார். தூய ஆவியானவர் ஒருவரே நம்மை கடவுளின் பக்கம், அதாவது இயேசு கிறிஸ்துவினுடைய அருகில் கொண்டு செல்ல வல்லமை மிக்கவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தூய ஆவியானவருடைய தூண்டுதலுக்கு எதிராக நாம் செயல்படும் பொழுது நாம் அந்த ஆவியானவருக்கு எதிராக பாவம் புரிகிறோம் என்பதை மறுத்துவிட முடியாது. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த நம்பிக்கைக்கு ஒரு பரிசு கொடுக்கும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த நம்பிக்கைக்கு ஒரு பரிசு கொடுக்கும் விதமாக தூய ஆவியானவர் நாம் துன்பத்தில் இருக்கும் பொழுது, நாம் மற்றவர்கள் முன்னிலையில் கையளிக்கப்பட்ட நிலையில் இருக்கும் பொழுது எதை பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும், என்ன பேச வேண்டும் என்பதை நமக்கு உணர்த்துகின்றவராக, நம்முள் இருந்து நமக்காக பரிந்து பேசுபவராக, உரைப்பவராக, பேசுபவராக இருக்கின்றார் என்பதையும் நமக்கு தெளிவுபடுத்த விரும்புகின்றார். அன்புக்குரியவர்கள், இன்றைய முதல் வாசகத்தில் இந்த நம்பிக்கையினுடைய மகத்துவத்தை நாம் புரிந்து கொள்ளும் விதத்தில் அமைந்திருந்தது. ஆபிரகாம் பல மக்களுக்கு தந்தையானது நம்பிக்கையாலே. உலகம் அனைத்தும் அவரது கரங்களில் ஒப்படைக்கப்பட்டது. அவர் திருச்சட்டத்தை கடைபிடித்ததாலோ அல்லது சட்டங்களை ஒழுங்குபட நிறைவேற்றியதாலோ அல்ல, மாறாக அவருடைய நம்பிக்கையினுடைய மிகுதியாலே அனைத்தும் அவருக்கு கொடுக்கப்பட்டது என்று இன்றைய வார்த்தை நமக்கு கூறுவது மிக சிறப்பாக இருக்கின்றது. அன்பர்களே, நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையை சற்று சிந்தித்து பார்ப்போம். கிறிஸ்துவை நம்முடைய ஆண்டவராக, நம்முடைய சகோதரராக, கடவுளாக ஏற்றுக்கொண்டு இருக்கிற நாம் அனைவருமே நம்முடைய நம்பிக்கையை எப்படி வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோம்? யாயிருடைய மகளை குணமாக்க செல்லும் பொழுது யாயிருடைய மகள் இறந்து விட்டாள் என்ற செய்தியை கேட்டு கலங்கி கொண்டிருந்தார் யாயிர். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரை பார்த்து, நண்பா, உன் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே என்று கூறுவதை நாம் பார்க்கின்றோம். யாயிர் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, என் நம்பிக்கையின்மை போக வழி செய்யும் என்று சொல்லி ஜெபிக்கின்றார். அன்பர்களே, இயேசு கிறிஸ்துனுடைய எல்லா புதுமைகளிலும் மையமாக அவர் பயன்படுத்திய ஒரு வார்த்தை என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அம்மா, உன் நம்பிக்கை பெரிது. இந்த நூற்றுவ தலைவனுடைய நம்பிக்கை இஸ்ரேல் மக்களில் இல்லாத அளவிற்கு மிகப்பெரியதாக இருக்குது என்று மக்களுடைய நம்பிக்கையை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மையப்படுத்தி அவர் அருள் அடையாளங்களை செய்வதை நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கு இயேசு உங்களிடம் என்னிடம் எதிர்பார்ப்பது, நாம் கடவுளை நம்புகின்றோமா? நாம் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றோமா? நற்கருணை வழியாக நம் இதயத்தில் வருகின்ற நம் ஆண்டவரை உண்மையான விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு நாம் அணுகி செல்லும் பொழுது அவரது ஆவியானவரை நம் இதயத்தில் குடியிருக்க செய்து நம்முடைய துன்ப வேலைகளில் அவர் வழியாக நமக்கு துணை நிற்பார் என்பதில் ஐயமில்லை. உண்மையில் கிறிஸ்துவ வாழ்வு என்பதே ஒரு நம்பிக்கையின் வாழ்வு, எதிர்நோக்கின் வாழ்வு. கண்ணுக்கு புலப்படாததை கிடைக்கும் என்ற நம்பிக்கையே எதிர்நோக்கு என்று சொல்லி பவுல் அடியார் கூறுகின்றார். நீங்களும் நானும் கண்ணுக்கு புலப்படாத கடவுள் நம் அருகில் இருந்து நமக்காக பரிந்து பேசுகிறார் என்பதை அறிந்து வைத்திருக்கிறோமா? இந்த மறைபொருளை புரிந்து கொள்கிறோமா? ஆபிரகாம் நம்பிக்கையினால் விசுவாசத்தின் தந்தை என்று அழைக்கப்பட்டார். உலகம் அனைத்தும் அவருடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கப்பட்டது. உலகமாந்தர் அனைவருக்கும் தந்தையாக அவர் உயர்த்தப்பட்டார். நீங்களும் நானும் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டிருந்தோம் என்று சொன்னார். நாமும் ஆபிரகாமை போல ஆண்டவரின் பார்வையில் விலையேறப்பட்டவர்களாக, மதிப்பு மிகவர்களாக இருப்போம் என்பதில் ஐயமில்லை. நம்முடைய நம்பிக்கை மட்டுமே நம்மை கடவுளிடம் கொண்டு செல்ல முடியும். நம்முடைய நம்பிக்கை மட்டுமே நம்மை கடவுளுக்கு பிள்ளைகளாக நம்மை மாற்ற முடியும். நமது நம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்கின்றது என்று சற்று சிந்தித்து பார்ப்போம்.